ராயபுரம் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக இன்றைய தினம் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் ஒரு சாதாரண தொண்டனான என்னை 1983 முதல் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கும் என்னை 25 வருட சட்டமன்ற உறுப்பினராகவும் 15 வருடம் மந்திரியாகவும் 3 வருடம் சபாநாயகராகவும் இருந்து இந்த தொகுதிக்கு எந்த சேவையும் செய்யாத ஒருவரை வீழ்த்துவதற்காக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். அவருக்கு முதல்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 ஆண்டுகளாக மக்களை பற்றி துளியும் கவலைப்படாதவர்தான் ஜெயக்குமார். அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் நாளைக்கு என்ன செய்வோம் என்பதை தான் முதன்மையாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் எங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டியிருக்கின்றார். அதுதான் இந்த புதிய வழி. அவருடைய 7 திட்டங்களை இதில் சொல்லியுள்ளார். அந்த 7 திட்டங்கள் மூலம் நாங்கள் ஒரு புதிய மெத்தடில் மக்களை நான் நேரடியாக சென்று சந்திப்பது மாத்திரமில்லாமல் எங்கள் குழுவினர்கள் 3 பேர் 3 பேர் ஒரு பகுதிகளுக்கு சென்று கிட்டத்தட்ட கடந்த 8 நாட்களாக என்னை அறிவித்த நாள் முதல் 12ஆம் தேதி அறிவித்தாங்க. இந்த திட்டத்தை 13ஆம் தேதி முதல் தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் நேரில் சென்று சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினம் ராயபுரம் பகுதியில் கலகாட்சியில் ராயபுரம் மேம்பாலம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது கலகாட்சியில் தான் கட்டப்பட்டது. தலைவர் தளபதியார் அவர்களால் தான் கட்டப்பட்டது. அதேபோல் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சுரங்கப்பாதை அது தளபதி அவர்களால் தான் கட்டப்பட்டது. திமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எனவே ராயபுரம் பகுதிக்கு எது செய்திருந்தாலும் அது தளபதியும் தலைவர் கலைஞரும் அவர்கள் செய்தது தானே தவிர ராயபுரம் பகுதிக்கென்று ஒரு பள்ளியை அவர் உருவாக்கவில்லை, ஒரு கல்விக்கூடத்தை அவர் ஒரு கல்லூரியை உருவாக்கவில்லை. ராயபுரம் பகுதியினுடைய அனைத்து தெருக்களும் இப்பொழுது நீங்கள் வரும்போது பார்த்திருப்பீர்கள். இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஹோட்டல் ஒன்று ஒரு ஹோட்டல் உண்டு. காலையில் அப்படியே கூப்பிடுச்சு இருப்பாது. மழை வெயில் காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்று சொல்ல தேவையில்லை. அந்த வெயில் காலத்தில் கழிவு நீர் ஆறாக இந்த மெயின் ரோட்டில் இந்த சூரியநாராயண செட்டி தான் ராயபுரம் பகுதியினுடைய பிரதான ஒரே தெரு. 25 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், 10 வருடம் கடந்த 10 வருடங்களாக அமைச்சராக இருந்தவர் இந்த சாதாரண கழிவு நீர் பிரச்சனையை தீர்க்கவில்லை. குறிப்பாக மீனவ மக்கள் வாழக்கூடிய ஜீவரத்ன நகர், இந்திரா நகர் அடுக்குமாடி குடியிருப்புகள், ஜிஎம்பேட்டை இந்த பகுதிகள் அவருடைய பிரதான பகுதிகளாக மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் குற்றால அருவி போல் கழிவு நீர் கொட்டுகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள் நீங்கள் நேரடியாக நான் சொன்ன 3 பகுதிகளுக்கு போய் பாருங்கள். அங்கு ஒரு மனிதன் வாழ முடியுமா என்பதை பாருங்கள். அந்த இடத்தில் 1 நாள் குப்பை 2 நாள் குப்பை 3 நாள் குப்பை இல்லை, 10 வருட குப்பை. அந்த ஓஎஸ்ஆர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுகிறார்கள் என்றால் ஓஎஸ்ஆர் எனப்படும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லி பிள்ளைங்க விளையாடுறதுக்கான இடத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த இடம் முழுக்க 10 வருடமாக போடப்பட்ட குப்பைகள் இருக்கின்றது. ஆனால் காலையில் எந்திரிச்சவுடன் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா டெய்லி மைக் டைசன் மாதிரி மைக்கை கொடுத்தவொடனே பேசிக்கிட்டே இருப்பார். இந்த தொகுதி மக்களை பற்றி எந்த கவலையும் படமாட்டார். 4.5 வருஷம் எந்த கவலையும் படமாட்டார். சும்மா வருவார், எப்பயாவது அவருக்கு பொழுது போலேன்னா அப்படியே செக்ரட்டரியிட்ட இப்படி வந்து கும்பிட்டுட்டு போவார். இப்போ சமீபத்தில் அவர் ஒரு காரியம் செஞ்சார். என்ன காரியம் செஞ்சார்னா, காமராஜர் 1960 சுரங்கப்பாதை ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் சுரங்கப்பாதையை அந்த வடிவமைச்சார். அந்த கல்வெட்டை எடுத்துகிட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் அடிச்சுட்டு காமராஜருடைய கல்வெட்டை எடுத்து விட்டு ஜெயக்குமார் அப்படின்னு கல்வெட்டு வச்சுருக்கார். நீங்கள் போகும்போது ரிசர்வ் பேங்க்கு கீழே பாருங்கள், அந்த இருப்பு பாதையை மாற்றியிருப்பார். இந்த ஆர்எஸ்ஆர்எம் ஆஸ்பத்திரி, இந்த மகப்பேறு மருத்துவமனை ராயபுரத்தினுடைய 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. நான் அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் தான் பிறந்தேன். அதனுடைய உள்ளே போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கழிவு நீர். அதே மாதிரி இந்த போஜராஜ நகர்னு சீனிவாசபுரம்னு ஒரு பகுதி இருக்கிறது ராயபுரம் பகுதியில், பாரத் தியேட்டர் அருகாமையில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இங்கெல்லாம் எப்படி வாழ்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி 25 வருஷம் இவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கிவிட்டு மயிலாப்பூர் போயிட்டு செட்டில் ஆகிடுவார். கடந்த 3 நாட்களாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மக்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். எந்த வகையில் மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றால், மீனவர் மக்களிடம் போய் நீங்கள் சொசைட்டியில் உங்களுக்கு பணம், மீனவர் மீன்பிடி தடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்கும் அந்த திட்டம் வந்து நடைமுறையில் தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது, அந்த பணத்தை நான் நிறுத்தி விடுவேன் என்று அவர்களுக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டு இருக்கார். இது ஒன்றும் அவங்க அப்போ விட்டு பணம் இல்லை, இது அரசாங்கத்தினுடைய பணம். அரசாங்கம்
மக்களுக்கு பணம் மீன்பிடி தடை காலத்தில் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் இன்றைய தினம் எங்கள் தளபதியார் அதை 5000 8000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் நான் நேற்று கொடுத்த பேட்டியில் கூட அதை சொன்னேன் மக்களை மிரட்ட தொடங்கி இருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் கண்டிப்பாக தோற்றுவிட்டோம் என்ற எண்ணம் இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்த பிறகு தோற்றுவிட்டோம் என்று அந்த எண்ணம் வந்துவிட்டது இன்று காலையில் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறார் வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு அது நாங்க சும்மா சொன்னோம் இன்னைக்கு காலையில பத்திரிக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நாங்க அப்புறமேல மந்தவண்ண மாத்திக்குவோம் இந்த மாதிரி கந்துடைப்பு திட்டங்களை அவர் இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு தொடர்ந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாரு நீங்க எல்லாம் நான் சொன்ன இடங்கள்லாம் நீங்க போய் பாருங்க அதே மாதிரி சிங்கார தோட்டத்துல காவலர் குடி இருக்கு அரசு அதிகாரிகள் வேலை செய்ய வேண்டிய இடம் அந்த இடத்துல குப்பைகள் காலையில 6 மணி 7 மணிக்கு கார்ப்பரேஷன் ஊழியர்கள் குப்பை எடுத்துட்டு வந்து அந்த முன்னால இருக்க ட்ரம்ல கொட்டி வச்சிரறாங்க அந்த முன்னால கொட்டி வச்ச ட்ரம்ல இருக்கக்கூடிய குப்பைகளை ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட அந்த இடம் நாறி கிடக்குது 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு வடை சட்டி கொடுக்கிறது ரேஷன்ல அரிசி எடுத்து கொடுக்கிறது ஏன்னா இதுதான் அவர் செய்த சாதனை இதை கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த முறை ஓட்டு கேட்டு வராரு ராயபுரம் மக்கள் அவரை இந்த முறை ஓட ஓட விரட்டுவார்கள் ஓட ஓட விரட்டுவார்கள் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னு நான் எனக்கு நீச்சல் தெரியும் நீச்சல் தெரிஞ்சால் கடல் வழியாக போகலாம் முடிஞ்சால் இங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் அவர் கடல் வழியாக போகலாம் அப்படி இல்லைன்னா போட் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது இறங்கிட்டோம் ராயபுரத்தில் மக்கள் அவரை அனுமதிக்க மாட்டார்கள் நான் இந்த மண்ணின் மைந்தன் 54 வருடங்களாக இந்த மண்ணிலே நான் வாழ்பவன் 29 வருஷம் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் 7000 8000 குழந்தைகளை நான் படிக்க வச்சுருக்கிறேன் இந்த வடசென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வருவதற்கு டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து நாங்கள் வடசென்னை மக்கள் உரிமை கழகம் என்று ஒன்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய ஒரு 20 முக்கியஸ்தர்கள் சமூக சேவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தலைவர் தளபதி அவர்களுடன் போராடி கிட்டத்தட்ட 2011 25 பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து 25000 பள்ளி மாணவர்களை மூணு முறை மனித சங்கிலி போராட்டம் நடத்த வைத்து அந்த வடசென்னை வண்ணாரப்பேட்டை டு விம்கோ மெட்ரோ ட்ரெயினை நாங்கள் பெற்றுத்தந்தோம் இன்னைக்கு ரிப்பன் வெட்டிட்டு ஜெயக்குமார் ட்ரெயினில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு சும்மா டான்ஸ் ஆடுவார் பாட்டு பாடுவார் இந்த மாதிரி வேலை இந்த நீங்கள் தான் டெய்லி பார்க்குறீங்களே அவரை பற்றி நீங்கள் ஒரு பத்திரிகை நிருபர்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உங்களுடைய கடமை நான் சொன்னதில் ஏதாவது எங்கேயாவது ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னதில் பொய் இருந்தால் நீங்கள் என்னை நாளை கேட்கலாம் இன்று பேட்டி எடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் நாளை கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆனால் இப்போ சொல்கிறார் அவர் என்னவோ நான் என்னமோ டெபாசிட் அளந்துருவேன்னு மே 3ஆம் தேதி பாருங்கள் டெபாசிட் இழக்க போகிறது 50000 ஓட்டுகளுக்கு மேற்பட்ட வித்தியாசத்தில் இந்த ஐடி மூர்த்தி தளபதியாரின் அந்த 50000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அவர் முதல்ல டெபாசிட் வாங்குறாரான்னு பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா இந்த மீனவ மக்களை மிரட்டுவதை அவர் இன்றோடு கைவிட வேண்டும் நேர்மையான முறையில் வாக்கு கேட்க வேண்டும் நேர்மையான முறையில் பிரச்சாரம் செய்யுங்கள் மீனவ மக்களை மிரட்டாதீர்கள் உங்களுக்கு 25 வருடம் அவர்கள் வாக்களித்தார்கள் அவர் ஜனநாயகம் பற்றி பேசுகிறார் கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு அதிமுக காரனை கூட வளர விடாமல் அவரே வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் அவரே எம்எல்ஏ அவரே மந்திரி அவரே மாவட்ட செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் கூட ஒரு அதிமுக தொண்டன் கூட இந்த பகுதியில் வளரவில்லை ஆனால் எங்கள் தலைவர் தானே தளபதியார் என்னை சாதாரண தொண்டனை இன்றைய தினம் அவருக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார் இதுதான் ஜெயக்குமாரை வீழ்த்துவதற்கு ஆயுதம் என்று இந்த ஆயுதத்தை எடுத்திருக்கிறார் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதிமுகவில் ஜெயக்குமாரை எதிர்த்து ஒரு மனிதன் இங்கு விருப்ப மனுவை கூட செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரியாக இன்றைய தினம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பகுதியில் ஒரு ஆண் கவுன்சிலர் கூட கிடையாது ஏன்னா ஒரு ஆண் கவுன்சிலர் வந்துவிட்டால் அவன் நல்லது செய்துவிட்டால் அவன் அடுத்து எம்எல்ஏ கேட்பான் என்று ஒரு சர்வாதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு ஒன்று சொல்வேன் மே 3ஆம் தேதி இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியில் இணைந்து விடுவார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக மே 3ஆம் தேதி பிஜேபியில் இணைந்து விடுவார் இந்த அதிமுக காரங்க யாரும் நல்ல அதிமுக காரங்க எனக்கு தெரியும் இந்த ராயபுரம் பகுதியில் இருக்க அதிமுக காரங்க கூட நான் பல வருடம் பழகியவன் எனக்கு தெரியும் எல்லாரும் இனி வந்து பார்ப்பவர்கள் நான் ஒரு சினிமா தியேட்டர் உரிமையாளர்ன்றனால பல பேர் என்னை வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் உங்களை எல்லாம் நட்டாட்டில் விட்டுவிட்டு 3ஆம் தேதி பிஜேபி காலில் போய் உழுகிறாரா இல்லையா என்பதை நீங்கள் எல்லாம் பாருங்கள் அவரை காப்பாற்றிக்கொள்ள அவர் இந்த காரியம்தான் செய்வார் வேறு அவருக்கு எதுவும் தெரியாது ராயபுரம் மக்கள் இனிமேல் அவர் அனுமதிக்க மாட்டார்கள் வெற்றி என்பது உதயசூரியனுக்குத்தான்
வெற்றி உதய சூரியனுக்கு தான். அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த மீனவ மக்கள் கிட்ட இதை சொன்னோம்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குறோம். ஆட்களை தினந்தோறும் நாங்கள் பிரச்சாரம் சென்று வந்துவிட்டு வந்தோன்னே பின்னால் 100 பேர் அந்த இந்திரா நகர், ஜீவரத்ன நகர், காமராஜ் நகர் இந்த பகுதிக்கெல்லாம் மீனவர் வாழக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இருக்க மக்கள்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அன்றைக்கி இரவே இங்கே எல்லோரும் இங்கே வந்தாங்க. சார், நீங்கள் வந்துட்டு போனீங்க, வந்துட்டு போனவுடனே இந்த மாதிரி வந்து ஜெயக்குமாருடைய ஆட்கள் வந்து வீடு வீடாக வந்து நீங்கள் ஓட்டு போடலைன்னா, எனக்கு ஓட்டு போடலைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் அமைதியாக இருங்க, வரப்போகிறது திமுக ஆட்சி, கருத்து கணிப்புகள்லாம் பாருங்கள், 180 தொகுதிகளுக்கு மேலே தான் திமுக, ஆனால் 200 தொகுதிகளுக்கு மேலே வரும். எனவே நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பயப்படாதீங்க. இன்னொன்று, இது அரசாங்க காசு, அரசாங்கம் கூடிய காசு, சொசைட்டியிலேருந்து யாரையும் எடுக்க முடியாது என்பதை அவங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், திரும்ப அந்த 3 பேர் குழுவை திரும்ப அதே பகுதிக்கு அமைச்சிருக்கோம். நீங்கள் குறிப்பாக அந்த இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், நீங்கள் ராயபுரம் பகுதியை ஒரு சர்வே பண்ணுங்கள். எங்கேயாவது யாராவது ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுவதாக சொன்னால், பரம்பரை அதிமுக காரர் நண்பர்களை தவிர மற்ற யாராவது ஒரு பொதுமக்களாவது ஜெயக்குமாருக்கு ஓட்டு போடுவதாக சொன்னால் நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன். அது நம்பிக்கையாக சொல்லுவார், வாய் தானே, காலையிலேருந்து டெய்லி போய் எவ்வளோ போய் சொல்கிறார், ஒரு நாளைக்கு எவ்வளோ போய் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கி சொல்லியிருக்காரு, எடப்பாடியாக ஒன்று சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, 10.5% வந்து நான் 1 இயர் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டார், ஆர்டரும் போட்டார். இன்றைக்கி பத்திரிக்கை படித்த உங்கள் நண்பர்கள் நீங்களாம் பத்திரிகையாளர் தான், என்ன சொல்லியிருக்காரு நீங்களே சொல்லுங்கள், என்ன சொல்லியிருக்காரு, பத்திரிக்கை படிச்சிங்க இல்லையா? அது ஒரு கண்துடைப்பு, நாங்கள் வந்தவொடனே என்ன பண்ணிவிடுவோம், அது இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காரு. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட். அதிமுக ஒரு நிலையாக இருக்காது, சொன்னதை செய்யாது. எங்கள் தளபதியார் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். நாங்கள் ஜூன் மாதம் இப்போ பெண்கள் சொல்லியிருக்காரு, என்ன எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொரோனா காலத்தில் 5000 ரூபா கொடுக்க சொன்னார், அதில் 1000 ரூபா தான் எடப்பாடி கொடுத்தாரு, மீதி 4000 ரூபா கொடுக்கல. இப்போ எங்கள் தளபதியார் சொல்லியிருக்காரு, ஜூன் 3ஆம் தேதி 4000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும். கலைஞருடைய பிறந்த தினம் அன்று நீங்கள் வாங்க, என் கூட வாங்க, ஒரு நாள் என் கூட சுற்று பிரயாணம் பண்ணுங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன். 4வது மாடியிலேருந்து குற்றால அருவி கொட்டுறதை காட்டுறேன், குடிசை மாற்று வாரிய வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். என்ன, நீங்கள் என் கூட வாங்க, அதாவது நேரில் வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் அழைத்து சென்று நான் சென்ற பகுதியில் நான் பார்த்த நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு எதுவுமே செய்யலை. இங்கே சமூக நலக்கூடம் கட்டியிருக்காரா? இங்கே எதனா ஸ்கூலில் எதனா கொண்டு வந்திருக்காரா? ஒரு மீன் மார்க்கெட்டை போய் பாருங்கள், நீங்கள் அவருடைய மீனவர்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் மார்க்கெட்டை போய் பாருங்கள், அங்கே ஒரு டாய்லெட் வசதி இருக்கா? ஆ, கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை பாருங்கள், கடலோரத்தில் பெண்களுக்கு கழிவறையே இல்லைம்மா, அங்கே பெண்கள் தான் வந்து அந்த மீன் வியாபாரம், மீன் பிடிச்சிட்டு வரவங்க ஆண்கள், பெரும்பாலும் பெண்கள் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு கழிவறை கட்ட தெரியல அவருக்கு. 25 வருடமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு துளி கூட எண்ணம் இல்லாதவர் தான் இந்த ஜெயக்குமார். இவரை அதனால தான் வந்து இப்போ நாங்கள் போகிற இடங்கள்லாம் மக்கள் பயங்கரமான வரவேற்பு. நாங்கள் வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு போனோன்னு 1000 கணக்கில் மக்கள் எங்கள் கூட சேர்ந்து வராங்க பிரச்சாரத்துக்கு. நான் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண 3 நாளுமே என் தேட்டருக்கு போலீஸ் அமைச்சார், நான் வந்து 1977 இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம், இந்நிலை மாறிட ஆதரிப்பேன் உதயசூரியன் 1000 சுவர்களில் என்னுடைய அழகான கையெழுத்தை எழுதியவன், விசா காலத்தில் விசா முடிஞ்சு ஏவிபி ஆசி தம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது இந்த மாதிரி எந்த விதமான சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன், அவரால் பிரச்சனை வந்து தேட்டர் முன்னா தேட்டரை மூடிட்டு இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிடுவேன், எனக்கு அந்த பயம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் வந்து பரம்பரை, எங்கள் அப்பா 1949 திமுகவில் இருந்தவர், பரம்பரை திமுககாரன், அவருடைய மிரட்டல்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், அவர் எந்த வகையான மிரட்டல் கொடுத்தாலும் இந்த ராயபுரம் மண்ணிலே பிறந்து ராயபுரம் மண்ணிலே வளர்ந்தேன். அவர் மயிலாப்பூர் போயிருக்கலாம், எனக்கு இந்த உரமும் இந்த உப்பும் இந்த ராயபுரம் மண்ணிற்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தைரியம் எனக்கு இருக்குது. நான் யாருக்குன்னு பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய அச்சமும் எனக்கு இல்லை, இந்த கவலையும் எனக்கு கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் பத்திரிகையாளர் அனைவருக்கும் தெரியும், 2011 தான்
தலைவர் கலைஞர் கையெழுத்து போட்டு தொடங்கப்பட்ட முதல்ல வந்து முதல்ல இந்த திட்டம் வந்து திருவற்றியூர் முதல் விமான நிலையம் வரை திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பட்ஜெட் பற்றாக்குறை என்று சொல்லப்பட்டு 800 கோடி ரூபாய் ஷார்டேஜ் இருக்குது, ஜப்பான் ஃபண்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஷார்ட்கட் பண்ணாங்க. ஷார்ட்கட் பண்ணி அதை வண்ணாரப்பேட்டை டு மீனம்பாக்கம் விமான நிலையம்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வடசென்னை மக்கள் உரிமை கழகம்னு ஒரு ஆரம்பித்து உடனே என்ன பண்ணோம், டாக்டர் ஜெயச்சந்திரன் மறைந்த அஞ்சு ரூபா டாக்டர் அவரை தலைவராக கன்வீனராக போட்டு ஏவிஎஸ் மாரிமுத்து ஏடிபி போஸ் நான் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஒரு 25 பேர், நான் திமுகவில் தான் இருக்கிறேன் அப்பையும், அதனால தான் அந்த போராட்டங்கள் வந்து நாங்கள் வந்து தலைவர் கலைஞரிடம் 3 தடவை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோம். கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு உண்ணாவிரதத்தில் ஆரம்பித்தோம் முதல்ல, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம்னு ஆரம்பித்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் மறியல்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 3 தடவை மனித சங்கிலி போராட்டம் நடத்தினோடனே தலைவர் கலைஞர் வந்து தளபதியார் சொல்லி எங்களை அழைத்தார். நாங்கள் 5 பேர் கொண்ட குழு நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ அம்மையார் எஸ்பி சர்க்குணம் இங்கே இருந்தாங்க, அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த தலைவரை பார்த்தோம். அப்போ தலைவர் கேட்டார், என்ன என்ன ஏன் 3 தடவை நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் நீங்கள் வந்து ஒரு பள்ளியினுடைய செயலாளர் மற்றும் தாளாளராக இருக்கக்கூடிய நீங்கள் திமுக காரன் நீங்கள் எதுக்கு வந்து மனித சங்கிலி போராட்டம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சு நடத்துகிறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த அசோக் லைலாண்டு, எண்ணூர் பவுண்ட்ரி, கோத்தாரிகை கெமிக்கல்ஸு, எம்ஆர்எஃப், எம்ஆர்எல் போன்ற மிகப்பெரிய கம்பெனிகள் கிட்டத்தட்ட 75,000 ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய திருவற்றியூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து மிகவும் கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியில் அசோக் லைலாண்ட் பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2,000 பேர் 2,500 பேர் வரும்போது 50 பேர் 36 பேர் ஏற்றிக்கிட்டு ஒரு பஸ் வரும். 100 பஸ்கள் சாலையில் இந்த சாலையில் ஒரே சாலையில் தான் போகும். அப்போ சொன்னோம், இந்த மெட்ரோ ட்ரெயின் என்பதே வடசென்னை மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால தாங்க ஐயா நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு வேறு தனிப்பட்ட காரணம் இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் வந்து நான் இந்த திட்டத்தை என்னுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி 2011 அந்த மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துக்கு பன்னாரப்பேட்டை விம்கோ நகர் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துக்கு கையில் திட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய பேச்சை வந்து எந்த பத்திரிகைகளும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, எந்த அரசியல்வாதியும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, யாருமே அவர் பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. அவர் வந்து ஒரு பிளே பாய், உங்களுக்குலாம் தெரியும், இஸ் அ பிளே பாய். காலையில் வர மாதிரி இருப்பார், அப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திப்பார், ஜாலியாக பாட்டு பாடுவார், எங்கே வந்தாலும் மைக்கை பிடிச்சிக்குவார். ஏன்னா பி சுசிலாமா பாடுற மேடையில் நான் ஒரு பாட்டு பாடுறேன்னுவார். நான் அந்த மாதிரி அவர் ஒரு மக்கள் நலத்தை பற்றி துளி கூட யோசிக்காத ஒரு எம்எல்ஏ. பத்திரிகையாளர் அனைவருக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், நான் சொன்ன விஷயங்களில் திரும்ப சொல்கிறதா நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் சொன்ன பகுதியெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பிரதான பகுதிகளில் கூட கழிவு நீர் இந்த இதெல்லாம் ஆறா ஓடுது. இந்த குடிநீரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 25 வருடங்களுக்கு முன்னால் நான் இங்கே பிறந்ததுனால உங்களுக்கு ஒன்று சொல்லணும், குடிநீரில் நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னால் பம்ப் அடித்தோம்னா தண்ணி வரும், டேப்பை திறந்தோம்னா தண்ணி வரும் இந்த ராயபுரம் பகுதியில். இன்றைய தினம் அந்த குடிநீரெல்லாம் பைப்புகள் உடைக்க சரியாக சீர் செய்யாமல் அந்த குடிநீர் பைப்பெல்லாம் வந்து கழிவு நீர் கலந்துருச்சு. ஒரு 10 வருஷம் மந்திரியாக இப்போ லாஸ்ட்டாக இந்த 10 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிருக்கலாம், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிருக்கலாம். எந்த 7,500 கோடி உங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சென்னை மாநகரத்துக்கு ஒதுக்கப்பட்டது, ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கார். அவர் போட்டது வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கார், அந்த பிளாட்ஃபார்ம் ஏன் போட்டார்ன்ற கதை வந்து ஒரு பெரிய கதை இருக்குது. அடியில் ரிலையன்ஸ் பைப் ஓடுது. என்ன பைப் ஓடுது, கேபிள் பைப் ஓடுது. உங்களுக்குலாம் தெரியும் இப்போ யார் போட்டிருப்பாங்க, பணம் எங்கே போயிருக்கோம், பிளாட்ஃபார்ம் போட்டது மாத்திரம்தான் இந்த 10 வருஷத்தில் அவர் செய்த சாதனை. ராயபுரம் பகுதி எங்கே பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காரு, அந்த பிளாட்ஃபார்முக்கு அடியில் கேபிள் ஓடுது. 85 ஏக்கர் நிலங்கள் இன்றைய தினம் இவர் மீனவர், நான் ஒரு மீன் வளத்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். அந்த அதானியத்துவரால் ஒரு குரல் கொடுக்க முடியுமா, 85 கிராமங்களை அழித்து கிட்டத்தட்ட 36,000 ஏக்கர் நிலங்களை இன்றைய தினம் அதானி குடும்பத்துக்கு போகுது. இதை ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் கேட்க முடியுமா, சமீபத்தில் இப்போ 4 மீனவர்கள் இறந்தாங்க, என்ன பண்ணார் அவர். அவர் காலையிலேருந்து வருவார், இந்த 4.5 வருஷம் வரமாட்டார், ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சார்னா 4.5 வருஷம் வரமாட்டார். அப்படியே வந்தால் கூட என்ன பண்ணுவார்னா கும்பிட்டு விடுவார், லைட் ஒன்று போட்டு நல்லா பதிச்சின்னு அவர் கொஞ்சம் சிவப்பாக என்ன மாதிரி இருக்க மாட்டார், கொஞ்சம் அழகாக இருப்பார், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பார், உங்களுக்குலாம் தெரியும். கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே வருவார், லைட் போட்டு நல்லா 2 லைட் போட்டு கும்பிட்டுக்கிட்டே வருவார்.
அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுவார். இப்போ சமீபத்தில் நான் ஏப்ரல் மாதம் உதயநிதி அவர்களை வச்சு மார்ச் மாதம் 16ஆம் தேதி என்னுடைய தியேட்டர் மூடப்பட்டது, அனைத்து தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து திரையங்களும் மூடப்பட்டது, எல்லா இடத்துலையும் நம்ம மூடணும். ஆனால் ஏப்ரல் மாதமே கொரோனாக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவழைச்சு என்னுடைய சொந்த பணத்தில் என்ன நான் வந்து 4000 அரிசி பைகளை கொடுப்பதாக சொன்னேன். நான் 10,000 பேருக்கு உதவி செய்தேன். எனக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கின்றதுக்காக இல்லை. நான் 29 வருடமாக ஏழை எளிய மாணவர்களை ஒரு பள்ளியினுடைய செக்ரட்டரியாக இருந்து ஏழை எளிய மாணவர்களை படிக்க வச்சேன். காலில் செருப்பு போடாத மாணவர்களை நான் வந்து செருப்பு ஷூ ரெண்டு ஷூ, கருப்பு ஷூ ஒன்று, ஒயிட் ஷூ ஒன்று, பெல்ட்டு டை, அவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகம் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி இந்த 27 வருஷம் இப்போ நான் 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு கால் எனக்கு சீட்டு கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, அந்த பள்ளிக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது, இவரால் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் வந்து அந்த செயலாளர் மற்றும் தாளாளர் அந்த பதவியை நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் அந்த பள்ளியிலேருந்து வெளியே வந்தேன். கிட்டத்தட்ட எல்லா அங்கு படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஏழை எளிய மாணவர். இந்த பகுதியில் அவர் நினைத்திருந்தால் ஒரு கேந்திரிய வித்யாலயா கொண்டு வந்திருக்கலாம். கடந்த 5 ஆண்டுகளாக இவர் மோடிக்கு அடிமையாகத்தான் இருந்தார். எனவே இங்கே ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளியை கொண்டு வந்திருக்கலாம், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வந்திருக்கலாம், கால்ரா ஆஸ்பத்திரின்னு இங்கே ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம். கால்ரா ஆஸ்பத்திரின்றது ஊருக்கு வெளியே இருக்கும், அந்த காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும். அந்த கால்ரா ஆஸ்பத்திரி பகுதியில் 20 ஏக்கர் நிலம் இருக்குது, அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம், இல்லாட்டா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜாவது கொண்டு வந்திருக்கலாம். ஒரு வார்டுதோறும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராயபுரம் வந்து நிறைய கல்யாண மண்டபங்கள் நிறைந்த இடம், ஆனால் எங்கேயுமே பார்க்கிங் வசதி பெருசாக இருக்காது. எல்லாருமே மண்டபம் கட்டுவாங்க, பார்க்கிங் வசதி இருக்காது. ஆனால் இவர் ஒரு சமுதாய கூடங்களை கூட கட்டலை. ஒரு 100 பேர் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு வளைகாப்பு, ஒரு சீமந்தம், ஒரு நிச்சயதார்த்தம், 25 வருஷம் இருந்தவருக்கு இதை செய்ய முடியாதா? அதே போல் டிஎன்பிஎஸ்சிக்கு அவர் தான் மந்திரியாக இருந்தார், உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு மந்திரியாக இருந்தவர் ஒரு 5 வருஷம் அவர் மந்திரியானோடனே என்ன பண்ணியிருக்கணும், இந்த ராயபுரம் பகுதியில் ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்கலாம், மாணவ மாணவிகளை படிக்க வச்சு குரூப் 4 எக்ஸாம், குரூப் 3 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், அவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒருவருக்கு, நான் நேற்று கேட்டேன் அது கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல, ஒருவருக்கு இந்த 25 வருட காலத்தில் அவர் அரசு வேலை பெற்று தந்திருக்கிறாரா? இந்த ராயபுரம் பகுதியில் இங்கு சுயமாக தன் சொந்த உழைப்பில் முன்னேறி படித்து வாழக்கூடிய மனிதர்கள் தான் இங்கு இருக்கிறார்களே தவிர இவரால் பயன்பெற்றவர்கள் ஒருவருமே இல்லை. 25 ஆண்டு காலம் இவர் மக்களை ஏமாற்றி இருக்கிறார். எனவே மக்கள் இப்பொழுது விழித்து கொண்டு விட்டார்கள். தளபதியாருடைய ஆட்சி தான் இதற்கு தீர்வு என்று முடிவு கட்டிவிட்டார்கள். தளபதியார் இந்த தினம் அறிவிச்சிருக்கிறார், நான் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் போல வடசென்னையில் நான் ஒரு நூலகத்தை அமைத்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் எம்சி ரோடு உங்களுக்கு தெரியும், பெரிய பஜார் அது, அந்த பஜாரில் அந்த அடுக்குமாடி கார்களை நிறுத்துவதற்கான வசதியை செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனை தரம் உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்கார். என்னுடைய திட்டம் முதல் திட்டமே நான் பிறந்த அந்த ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையை எய்ம்ஸ் தரத்திற்கு உயர்த்த வேண்டும். அது 100 ஆண்டுகள் பழமையாய்ந்தது, ராமசாமி முதலியார் லட்சுமி சாமி முதலியார் அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாகும். எனவே அவர் சொல்கின்ற பொய்களையும் புரட்டுகளையும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன், அவரெல்லாம் இப்போ பார்க்க இன்னும் மக்களும் போக மாட்டாங்க. என் தேட்டருக்கு டெய்லி 2000 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க, என்னை நம்பி என் தேட்டருக்கு வருவாங்க. நான் வந்து வட சென்னையில் சத்தியம் ஐட்ரீம் தேட்டர்னா வட சென்னையில் சத்தியம் அந்த மாதிரி குவாலிட்டி, அந்த மாதிரி டாய்லெட் வசதி, ஒரு பழைய பிரைட்டன் தேட்டரை வாங்கி இன்றைய தினம் போரூர்லேருந்து மந்தவெளிலேருந்து மயிலாப்பூர்லேருந்து எல்லா இளைஞர்களும் என் தேட்டருக்கு படம் பார்க்க வருவாங்க. தண்ணி அடிக்கக்கூட தண்ணி அடிச்சுட்டு உள்ள அலோடு நாட் அலோடு, சிகரெட் பிடிச்சி நாட் அலோடு, லுங்கி கட்டி நாட் அலோடு, டொபாக்கோவோட நாட் அலோடு, என்ன பண்ணக்கூடாது, பாக்கு போட்டு கூட உள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை 13 வருஷங்களுக்கு முன்னாலே 2009 நான் திறக்கிறன்னைக்கு போட்டு பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியாக வந்து ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கினேன். வட சென்னையில் ஒரு 500 பேர் கொண்டவர்களை வச்சு கூட ஒரு மாரத்தான் நடத்த முடியாது. நான் டிசியை போய் நேரடியாக பார்த்து, சார் 5000 பேர் இந்த போட்டு போகிற போட்டினுடைய உரிமையாளர்கள் பல பேர் எனக்கு பழக்கம் உண்டு, அதே மாதிரி போட்டுக்கு போகக்கூடிய அந்த ஊழியர்களும் அந்த மீனவர்களும் எனக்கு நிறைய பழக்கம் உண்டு, கடலில் ஒரு 5 டன் மீன் பிடிச்சா 1 டன் பிளாஸ்டிக் வருது, 4 டன் தான் மீன் வருதுன்னு சொன்னாங்க. அதனால் ஐ ட்ரீம் ஓஷன் மராத்தான் சொல்லிட்டு ஒரு ஓஷன் மராத்தான், 5000 இளைஞர்களை மீனவ இளைஞர்களையும் மற்ற கல்லூரி மாணவர் மாணவியர் அனைவரையும் ஒருங்கிணைத்து
ஒரு 5000 பேரை ஒருங்கிணைத்து இந்த பகுதியில் டிசி என்கிட்ட கேட்டார் இவ்வளோ பேர் ஒருங்கிணைப்பு நான் சொன்னேன் என் தேட்டருக்கு ஒரு நாளைக்கு 2400 பேர் வராங்க சார் ஏன்னா அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எனக்கு தெரியும் ஒரு சிறு பிரச்சனை வராமல் இந்த இந்த மராத்தன் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லி வடசென்னையில் முதல் முறையாக நான் மராத்தன் நடத்தி காட்டியிருக்கேன் நான் செய்த சேவை மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்னுடைய கழக தலைவர் தளபதியாருடைய கொள்கைகள் மீது நம்பி உண்டு அதே போல் எங்கள் தளபதியார் இப்போ சொல்லியிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய வீடுகளை எல்லாம் தரமற்ற எதாவது சீர் செய்ய முடியுமோ அதை சீர் செய்து தருவது சீர் செய்ய முடியாததை இழுத்து விட்டு ஏழை எளிய மக்களுக்கு உடனடியாக வீடு கட்டி தருவது இதையெல்லாம் என்னுடைய கண்டி பேச்சிலேயே சட்டமன்றத்திலே நான் சொல்லி இதையெல்லாம் உடனடியாக ராயபுரம் பகுதி இன்றைக்கு முதன் முதலில் சென்னையில் பார்க்க வேண்டிய ஒரே பகுதி என்பது ராயபுரம் பகுதிதான் எனவே இந்த முறை அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் ராயபுரத்தை திரும்பி வரமாட்டார் மயிலாப்பூரில் நிம்மதியாக அமைதியாக தன்னுடைய வாழ்க்கை கழிப்பார் போராட்ட வாழ்க்கை வேண்டுமென்றால் அவர் பிஜேபி சேரலாம் அதிமுக தொண்டர்களே அவரை நம்பாதீர்கள் நம்பாதீர்கள் நம்பாதீர்கள்.